ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்களுடைய இந்திர சக்தி, அதாவது விந்து சக்தி வந்து சீக்கிரமாக வெளியேறுது, உடல் உறவு வந்து நாங்கள் முழுமையாக செய்ய முடியலை மனைவியோட, அதனால் சீக்கிரமாக வெளியே வந்துடுது, இதற்கு என்ன தீர்வு, இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்றபடி அது போல் குறைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடைகளில் போய் மூன்று விதமான பிசின் வந்து நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதாவது கருவேலம் பிசின், முருங்கை பிசின், பாதாம் பிசின். இந்த மூன்று பிசினையும் வாங்கிக்கோங்க. மூன்று பிசினையும் வாங்கி நல்லா பொடி செய்து வச்சுக்கோங்க, சுத்தம் பண்ணிடுங்க மொதல். அதாவது முருங்கை பிசின்லாம் கொஞ்சம் மரத்துலேருந்து எடுக்கும்போது சில குச்சிகள் பட்டைகள்லாம் ஒட்டினமான இருக்கும். ஸோ சாப்பிட்ற ஏதாவது பட்டை இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், ஆனால் குச்சி மாதிரி குத்தும், அதனால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே போல் கருவேலம் மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பிசினும் அதே போல் தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே சுத்தம் பண்ணிவிடுங்க. பாதாம் பிசினும் பார்க்க கண்ணாடி கல் மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது சுத்தமாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று போல் வாங்கி சுத்தம் செய்துவிட்டு அதை பொடி பண்ணிவிடுங்க. அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அம்மியில் தட்டலான்னு சிறு கல் உரலில் போட்டு தட்டி பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு தினமும் இரவு நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு அந்த பிசினை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவு பிசினை ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து அதை ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த பிசின் வந்து ஊறி ஒரு நல்ல கம்மு ரவை ஊற வச்ச மாதிரி கொல கொலன்னு வந்துடும் நல்லா. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் சூடு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தண்ணீர் சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப கொதிக்கும் போது இந்த பிசினை உள்ளே போடக்கூடாது, பாத்திரத்தை அடுப்பு விட்டு இறக்கிட்டு அதுக்குள்ளே அந்த பிசினை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா பனவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் குடிக்கணும், தினசரி குடிச்சிக்கிட்டே வாங்க. நல்ல பலன் வந்து வெகு விரைவில் கிடைக்கும். சீக்கிரமாக இந்த மாதிரி விந்து சக்தி வெளியில் போகிறது, உங்களுடைய உறுப்போட தடிமன் குறைவாக இருக்காது. விந்து போயிடுச்சு அப்படின்னாலே வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி, அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். நிறைய விந்து ஊறுச்சு அப்படின்னா தான் உங்களுடைய உறுப்பும் நல்ல வலுவாக கனமாக இருக்கும், நல்ல லென்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.